ஹாய் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். நீங்கள் ஈவினிங் பார்க்குறீங்களா நைட் பார்க்குறீங்களான்னு தெரியாது, ஆனால் நான் இப்போ எடுக்கிறது மார்னிங். ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். இது 6 மணி நைட்டு. 6 மணி நைட்டா? அதை விட்டுருங்க, நான் உங்ககிட்ட ஏப்ரல் ஃபுல் பண்ணேன். சாரி, ஏப்ரல் ஃபுல் இல்லை, இது என்ன நவம்பர் ஃபுல். அப்புறப்பா, தயவு பண்ணி நான் வைக்கிற சார் இருக்க விஷயத்த வெளியாக சொல்லிடாத. ஓகே ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம வந்து மேட்ரிக் வருவோம். இப்போ வந்து நான் போட்டு இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸோட செகண்ட் பார்ட். நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம், ஓடி போய் பார்த்துருந்தீங்க, நான் மேலே தரேன். அதை பார்த்துட்டு முடிச்சோடனே இங்கே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான், எனக்கு போட போகிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, அப்புறம் லைக்கும் பண்ணுங்கள். பை பை. வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் போடுற கம்பலும் காமிச்சிட்டேன், அண்ட் சும்மா என்ன காமிச்சோ மறந்துட்டு ஞாபகம் இருக்கு ஜாஸ்தி ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது அது மாதிரி இங்கே காஞ்சிபுரம் சரௌண்டிங்ஸ் இங்கே லோக்கலில் போகும்போது போடுறதுக்கு கம்பல் காமிச்சிட்டேன். அண்ட் இப்போ வீட்டில் சிம்பிளாக அதுவும் இது மாதிரிலாம் போகணும். சிம்பிளாக இப்போ எப்படி இருக்கேன் இல்லையா, கம்பல் போடாமல் இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி கம்பல் போடணும்ல, அதுக்காக நான் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து வாங்கினேன், நான் ஒரு பேக்காக ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினேன். இல்லை, பாதி காலி ஆயிடுச்சு, பாதி தொலைஞ்சும் போச்சு. இதுதான் அது வந்து அப்பப்போ எடுத்து போடுவேன் நான், அப்பப்போ கீழேயும் தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு நார்மலாக போடுறதுக்கு இதெல்லாம் நான் வாங்குவேன் அப்பப்போ. இது இது வந்து நார்மலாக போடுறதுக்கு, வெள்ளைங்க லோக்கலில் போட்டு போனாலும் போட்டு போகலாம், நம்ம இஷ்டம்தான். அப்புறம் இங்கேயும் நார்மலாக வாங்கினேன், எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பரவாயில்ல வச்சுருக்கேன், நான் போட்டது கூட இல்லை நான். இதுவும் வந்துட்டு எல்லோ கலர் ட்ரெஸ்க்கு, ஒரு அழகான எல்லோ கலர் ட்ரெஸ் வச்சுருக்கேன், அதுக்கு எதோ எப்போவுமே தான் போடுவேன் அதுக்கு. அண்ட் இது வந்து நார்மலாக கோல்டு ஒயிட்டு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இயர்ரிங்ஸ் செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு பிளாக்ல ரொம்ப பிடிக்கும் சொல்றேன்ல, ஸோ இதுக்கு முன்னாடி இதான் போட்டிருந்தேன், இப்போ தான் மாற்றிட்டேன், அதை விட இது நல்லா இருக்கு. அதான் இப்போவே கண்ணு கட்டுது. அப்படிதான் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, என் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு போங்கய்யா. அப்புறம் இதோ குட்டியா அழகா, மற்ற இதெல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கு, நான் எடுத்து காட்ட கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்றது டைம் இல்லை, அதனால நான் இப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே பார்த்துக்கோங்க, என்னோட டெய்லி யூஸ்க்கு போடுற இயர்ரிங்ஸு டெய்லி யூஸ்க்கு நான் கம்மியாக தான் வச்சுருப்பேன், ஏன்னா நான் மோஸ்ட்டாக இந்த பிளாக் இப்போ போட்டிருக்கேன், இது மட்டும் தான் போடுவேன் எப்போவுமே, அதனால தான் கம்மியாக வச்சுருக்கேன். தென் வந்து என்னோட ரிங்ஸ் கலெக்ஷன்ஸு, எனக்கு நிறைய பேர் ரிங் தான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். இது வந்து நான் வாங்கினேன் எங்கே, இது மாதிரி நார்மலாக இப்போ இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகணும் அப்படின்னா போட்டுக்கலாம்ல, அதனால் நார்மலாக ஸோ இது வாங்கினேன். அண்ட் நார்மலாக இது எனக்கு வந்து ரொம்ப இது பிடிக்கும், ஏசப்பா பிடிக்கும், ஸோ அதனால இந்த ரிங் பார்த்த வேளாங்கண்ணியில், ஸோ இதை வாங்கிட்டேன், நல்லாயிருக்கும், பட் நான் போட மாட்டேன். அண்ட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச இயர்ரிங்ஸ், இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து எந்த இல்லை, எங்கள் அத்தை கிட்டேருந்து சுட்டுட்டேன், கேட்டுட்டு இருக்காங்க, நானும் சரி நல்லா இருக்கே இப்படி கையில் இப்படி போட்டு வந்து இது நல்லா இருக்கும்ல, அதனால நானே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான இயர்ரிங், இது எனக்கு இது வந்து எனக்கு கிஃப்ட் தான் பண்ணாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸ்பெஷல் பர்சன் சொல்லலாம் கிஃப்ட் பண்ணாங்க, ஸோ ரொம்பவே ஃபேவரெட்டாக. அண்ட் இது இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, எல்லாமே இயர்ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவும் தான் மோஸ்ட்டாக இயர்ரிங்ஸ் நானே போய் வாங்கிப்பேன். இதுவும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பிரதீப், ஸோ நம்ம ஃபேவரட், இதுவும் ஃபேவரட், எல்லாமே இயர்ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஃபேவரட். இது நான் சின்ன வயசுலேயே வாங்கிட்டேன், எப்படி ஒரு வேலைச்சிட்டேன் பார்த்தீங்களா, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர்ஃப்ளை. அண்ட் இதுவும் நான் சின்ன வயசுலேயே வாங்கிட்டேன், கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டோன்ட் மைண்ட் இட். எனக்கு இந்த இயர்ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிடிக்கும். ஸோ இயர்ரிங்ஸ் ஃபினிஷ்ட். அண்ட் இப்போ நம்ம போகிறது, ஆ இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம் தான் சொல்வேன்ல, சொன்னேன்ல, அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்புறம் திஸ், அப்புறம் இது, அப்புறம் இது, இதோ இது அவ்வளோதான், இது ஊண்டா இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்பாவில் அவ்வளோதான் இயர்ரிங்ஸ்
ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் நிறைய வச்சிருப்பேன், அதை காட்ட உங்களுக்கு. நான் அப்போ மறந்துட்டேன், பரவாயில்ல. இப்போ பாருங்க, இதோ இதுவும் தான், இதுவும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஃபேவரட். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே மேட்ச் ஆகிறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அண்ட் இதட்டும் இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மல்டி கலர் பட்டது வந்து சென்னையில் வாங்கினேன், ரொம்பவே வெயிட்டு. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது சின்னதாக ஒரு ஜிமிக்கி க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பெருசு, எங்கள் வலிச்சித்தி வாங்கி கொடுத்தாங்க. இது எங்கே அப்படின்னா பிவிபி, சாரி கோவில்பட்டி, கேவிபி. எனக்கு இதுதான் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும், கேவிபியில் இது எனக்கு வலிச்சித்தி வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் அதே தான், பட் கலர் மட்டும் வேறு. சாரி, அதே கலர் தான் ரெண்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒன்று, எங்கள் அக்கா கொண்டு அதை மறிச்சிட்டு வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க, சேம் பீஸ் எல்லாம் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருந்தேன். எடுத்து வைக்கலன்னா திருப்பி நான் தான் தேடவேன், அதனால அப்படியே தூக்கி உள்ளே போட்டு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் வரமா. அப்புறம் இப்போ வந்து நான் என்னோடய எல்லாமே முடிஞ்சிச்சு, இயர்ரிங்ஸ் முடிஞ்சிச்சு, ரிங்ஸ் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து நான் காட்ட போகிறது என்னோடய அது பேர் என்ன, செயின் கலெக்ஷன்ஸ் தான். செயின் வந்து நான் நிறைய வச்சதுனால வச்சிடல, பிகாஸ் எனக்கு ஒன்றே ஒன்று தங்கத்தில் மட்டும், தங்கத்தில் போட்டு அறிஞ்சிச்சு, அதனால் இதை போட்டுட்டு இருக்கேன். ஒன்றே ஒன்றை போடுவேன் எப்போவுமே. வெளில போனோம் அப்படின்னா எதனா ஒன்று மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இது வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த செயினை. சீ திஸ், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். பட் 300 சம்திங் வச்சு. அப்புறம் இங்கே எனக்கு தெரியும் இங்கே லோக்கல்லே விற்கிறாங்க 100 அப்படின்னு தெரியும். அப்புறம் தான் என்ன வந்து ஏன்னா போடுறதே இல்லாதெல்லாம். அப்புறம் இந்த செயினும் நான் வந்து சென்னையில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கும் இந்த செயின். பட் நான் இது வரைக்கும் எந்த இதுக்குமே போட்டதில்லை, நல்லா இருக்குது வாங்கி மட்டும் வச்சுட்டேன். இன்னும் எனக்கு அதுக்கான கரெக்டான டைம் வரல, அதான் இப்போது. இது பார்த்தீங்களா, ஒயிட் பால் இது கூடவே இருக்குது, எப்படியோ வந்துடுச்சு. அப்புறம் இது வந்து எனக்கு என்னோடய பேபி எனக்கு கொடுத்தா இந்த 2 இயர்ரிங்ஸும், சாரி செயின்ஸும். இது வந்து நான் வாங்கினேன், சென்னையில் தான் வாங்கினேன். இதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த செயின்ஸ் எதுவுமே நான் போட்டது இல்லை இது வரைக்கும். இது வந்து என் பேபி எனக்கு வந்து தந்தா, நல்லாயிருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவளுக்கும் இது மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கும் பிடிக்கும் அப்படின்னோடனே எனக்கும் வாங்கி தந்துட்டா. இதுவும் அவள் தான் கொடுத்தா. பீகாக் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் போடணும், எங்கே எப்படி போடுறதுன்னு தெரில. சரி, செம்மையாக இருக்குப்பா. அவ்வளோதான் என்னுடைய வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போது பார்த்த எல்லாமே எப்படி இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது? பொண்ணுங்களுக்கு நிறையா வந்துட்டு கிரேஸ் இருக்குன்னு தெரியும் எனக்கு, இந்த செயின்ஸ் இயர்ரிங்ஸ் அது மேலே. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலை. ஓகே, என்னோடய இயர்ரிங்ஸ்லாம் முடிச்சாச்சு, செயின் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் பொட்டி தூக்கிட்டு கிளம்ப வேண்டிதான். டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பி போறே சும்மா. ஆமா, நான் ஏன் முடிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? கூடிய சீக்கிரத்துல நீங்க ஒரு என்னோட இயர்ரிங்ஸ் ஒன்று பார்ப்பீங்க, டைமண்ட். அது யா, அது வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு நவம்பர் டிசம்பர்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா பிளான் கேன்சல் ஆகிடும்னு எனக்கு ஒரு உள் மனசில் ஒரு தாட். அதான் உங்ககிட்டலாம் சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்பீங்க அந்த இயர்ரிங்கை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் பைத்தியம் மாதிரி தான் பேசுகிறேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் வந்து அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இங்கேருந்து நான் கிளம்புறேன் இப்போ. டா 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 டா.